சென்டென்ஸ் ஒன் கேன் ஷுட் ஈட் ஃபுட் எக்ஸல். ஆக்சுவலாக வந்து உணவு அதுதான், நீங்கள் கேட்ட க்வெஸ்சன் வந்து பசிச்சா மட்டும் சாப்பிடுங்க, சும்மா சும்மா போய் சாப்பிட்றதுலாம் வேஸ்ட்டு. நீங்கள் ஏதோ ஒரு எனர்ஜி வேஸ்ட் பண்ணும்போது தான் நீங்கள் உணவே எடுப்பீங்க. நீங்கள் சாப்பிட்டு தூங்குங்க, ஃபுல்லாக நல்லா தூங்குங்க, மறுபடியும் எழுந்துக்கோங்க, உட்காந்துக்கினே இருங்க. ஸோ இப்போது கம்ப்யூட்டரில் உட்காந்துக்கிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன் இருக்குது, அது வந்து கிரேவிங், அது நாக்கு வைக்கிற ருசி. இந்த நாக்கு வைக்கிற ருசியில் போய் அந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்டீங்கன்னா கேஸ் ஃபார்ம் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக கேஸ் ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா பிரச்சனை வந்துடும், அவ்வளோதான். இதில் டயபெட்டிஸ் உருவாகலாம், சுகர் உருவாகலாம், அந்த சர்க்கரையை விடுதலை பண்ணிவிடும் அது அதிகமாக சாப்பிடும். அதாவது வந்து இயேசு தான் அவருடைய பேர், ஓகேங்களா? இப்போது நான் போடுறேன் பாருங்கள், இஎஸ்யூ, ஓகேங்களா? இதான் அவருடைய பேர். அந்த காலத்தில் நலந்தான்ற ஒரு யூனிவர்சிட்டி இருந்தது, அந்த ஒரு யூனிவர்சிட்டியில் அங்கே நிறைய பேர் ஜூஸ் தான். ஸோ இவருடைய பேர் என்ன? இயேசு. இவர் இங்கே இந்த தமிழ்நாட்டிலேருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு போனவர் தான். திரும்ப போய் இவர் பேர் இயேசு அப்படின்றாங்க. அங்கே இருக்கிற மக்கள் இயேசுன்றாங்க, இயேசுன்றாங்க, என்னடா இது, ஈசன்லேருந்து பிரிஞ்ச ஒரு வார்த்தை தான், சித்தர் தான் அவரும். அப்போ இந்த இயேசு அப்படின்னு இருக்குது, இவர் போன பிறகு யூதர்கள் என்ன பண்ணுறாங்க, யூதர்களுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம், ஜியூஸ், JEWS, கரெக்டுங்களா? இதில் ஜியூஸோட அடையாளம் இருக்கணும்ல, அதனால் ஜே அப்படின்றது ஜியூஸோடைய அடையாளம், இஎஸ்யூன்றது இயேசு, கடைசியில் எஸ் ஜியூஸோடைய எண்டிங். ஆரம்பமும் முடிவும் யூதர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற ஒரு இதனால தான் ஜீசஸ் அப்படின்ற ஒரு பெயரே வந்து உருவாக்குனாங்க. ஸோ இதுவுலேயே எவ்வளோ பெரிய ஒரு பொலிட்டிக்கல் இது இருந்திருக்கு பாருங்கள், ஒரு பேர்லே. ஸோ ஒரு சித்தர்கள் அந்த காலத்தை வாழ்ந்துருக்காங்க, அந்த மாதிரி இருக்காங்கன்னா ஏகப்பட்ட நுட்பமான சீக்ரெட்ஸ் இருக்கும். இப்போ இந்த ஒரு பேருக்கான விஷயமே வந்து இன்றைக்கி மக்கள்கிட்ட ரிசர்ச் பண்ணுறதுக்கு 1000,000,000,000,000 செலவு பண்ணுவாங்க. இவர் பேர் என்ன அப்படின்ற ப்ரூஃப் கேட்குற தேடுறதுக்கும், கவர்மெண்ட் கிட்ட இருந்து எக்ஸ்கவேஷன் பண்ணுறதுக்கும், எல்லா ஞானமும் உள்ளே இருக்குங்க. ஏன்னா நீங்கள் ஓப்பனாக யூடியூப்பில் சொல்கிறேன்னா இது ஜஸ்ட் சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு. இந்த ஒரு விஷயம் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன்,